தந்தையும் மகன் தூய ஆவியாரின் பெயராலையும் ஆமீன். இறையேசுவில் அன்பிற்கினியோரே, தேனருவி மீடியா வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொது காலம் 23வது வாரம் திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 6:6-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார். அங்கே வலது கை சூம்பிய ஒரு மனிதர் இருக்கிறார். இயேசுவின் மீது குற்றம் காணுகின்ற நோக்கோடு ஓய்வு நாளில் இந்த மனிதரை அவர் நலமாக்குவாரா என்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ண கிடக்கைகளுக்கு நேர்மாறாக ஆண்டவர் அந்த மனிதரை நலப்படுத்துகின்றார். ஓய்வு நாளில் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க கூடாது என்று பற்பல சட்டங்களை அவர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஓய்வு நாளில் இந்த மனிதரை ஆண்டவர் நலப்படுத்துகின்றார். இந்த கை சூம்பிய மனிதர் இந்த நாள் வரையிலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார், எவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை அவர் அனுபவித்திருப்பார், அவரை சார்ந்தவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலே அவருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கையை பெறுகிறார். அதை பாராட்ட வேண்டும் என்ற மனநிலை கொள்ளாமல் இயேசு மீது குற்றம் காண்கின்ற மனநிலையோடு பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கே காத்திருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு மனநிலை பாருங்கள். இன்று நம் வாழ்கின்ற நம்முடைய யதார்த்த வாழ்க்கையிலும் கூட இத்தகைய குற்றம் காணுகின்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் அதிகம் இருக்கிறார்கள். பணி செய்கின்ற இடத்திலே ஒருவேளை நாம் சிறந்த முறையிலே பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் மீது கொள்கின்ற பொறாமை நிமித்தம் பலர் நம்மை குறித்து வசைபாடி கொண்டிருப்பார்கள். நம்மை குறித்து இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். எப்போதுமே நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றிலுமே குற்றம் கண்டுகொண்டே இருப்பார்கள். நம்மை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது நம்முடைய பங்கு தளங்களாக இருக்கலாம். பங்கு தளங்களிலும் கூட ஒருவேளை பங்கு சார்ந்த எல்லா காரியங்களிலும் சிறந்து நிற்கின்ற போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல பல மனிதர்கள் இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புவார்கள். குற்றம் காணுகின்ற மனநிலையோடு இருப்பார்கள். ஏன், குடும்பங்களில் இல்லையா? கணவன் மனைவி இடத்திலே குற்றம் காணுகின்ற மனநிலை, மனைவி கணவன் இடத்திலே குற்றம் காணுகின்ற மனநிலை, குடும்ப வாழ்வை நரகமாக மாறிவிடும். ஆக இந்த குற்றம் காணுகின்ற மனநிலைகளை கடந்து வாழ்கின்ற போது அங்கே சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருகும். எங்கே குற்றம் காணுகின்ற மனநிலை இருக்கிறதோ அங்கே வெறுப்பும் பொறாமையும் வஞ்சகமும் நிறைந்திருக்கும். நாம் எந்த மனிதரை பிரதிபலிக்கிறோம்? பரிசேயரை பிரதிபலிக்கிறோமா அல்லது ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? இரண்டாவதாக, இந்த குற்றம் காணுகின்ற மனநிலை இருந்தாலும் கூட அதையும் கடந்து சொல்கின்ற ஆற்றலை ஆண்டவர் பெற்றிருந்தார். என்ன வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளுங்கள், நல்லது செய்வது என்னுடைய பாணி, நான் நல்லது செய்து கொண்டே இருப்பேன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். அந்த கை சூம்பிய மனிதனை நலமாக்குகின்றார். நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் கூட ஒருவேளை பல மனிதர்கள் நம்மை முடக்க முயற்சிக்கலாம், நம்முடைய முயற்சிகளை தடை போட முயற்சிக்கலாம், நாம் நல்லது செய்கின்ற போது அதை தடுப்பதற்கு முயற்சிக்கலாம், குற்றம் கண்டு நம்மை சோர்வடைய செய்யலாம். ஆனால் நீங்கள் எப்படித்தான் குற்றம் கண்டு கொண்டிருந்தாலும் நல்லது செய்வது மட்டுமே என்னுடைய பாணி என்பதை நாம் வெளிப்படுத்துகின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் நம் சார்பாக செயலாற்றுவார் என்பதையும் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. நேரங்களிலே என்னை குறித்து அவதூறு பரப்புகிறார்கள், நான் எதை செய்தாலும் குற்றம் கண்டு கொண்டே இருக்கிறார்கள், இனி ஏன் இதை செய்ய வேண்டும், இப்படி செய்வதனால் தேவையில்லாமல் நான் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறேன், ஆகவே இனி இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன், நல்லது செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி போகக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாகவே செயல்பட்டிருக்கிறார். யார் என்ன சொன்னாலும், யார் எத்தகைய குற்றம் காணுகின்ற நோக்கோடு இருந்தாலும் நல்லது செய்வது மட்டுமே அவருடைய வாழ்வாக மாறியிருந்தது. அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த பரிசேயர்களைப் போல மறைநூல் அறிஞர்களைப் போல குற்றம் காணுகின்ற மனநிலை கொண்டவர்களாக ஒருபோதும் இருத்தலாகாது. மனிதர்கள் நல்லது செய்கின்ற போது அதை பாராட்டுகின்ற மனநிலை நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். தட்டி கொடுப்பது நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அவர்களை தடுப்பதும் அவர்களை முடமாக்குவதும் நம்முடைய செயலாக இருத்தலாகாது.
ஒருவேளை நம்மை குறித்து யாராவது அவதூறு பரப்புகிறார்கள் அல்லது குற்றம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருபோதும் சோர்வடையாதீர்கள். துணிச்சலோடு எதிர்கொண்டு எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நல்லது செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவார். ஜெபிப்போம். வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய வாரத்திலே நீர் எங்களோடு பயணிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, பரிசேயர்களைப் போல மறைநூல் அறிஞர்களைப் போல குறை காணுகின்ற மனநிலைகளை கடந்து நல்லவற்றை பார்க்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். எது எங்கே குறைவாக இருக்கிறது என்பதை பாராது, அங்கே இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்கக்கூடிய நேர்மறையான ஆரோக்கியமான பார்வையை எங்களுக்கு தாரும். அதுபோல ஒருவேளை பிறர் எங்களை குறித்து குற்றம் காணுகின்ற மனநிலைகளை பார்க்கின்ற போது அவற்றையும் கடந்து சொல்கின்ற ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். சோர்வுறாது நல்ல காரியங்களை செய்கின்ற அருளை எங்கள் ஒவ்வொருவருமே தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.